கேமரா ப்ரோ இது ஒரு சரித்திர நாள். உங்களுக்கு தெரியும், நம் கப்பலோட்டிய தமிழனுக்கு 150வது பிறந்த நாள் இது. மிக விமரிசையாக தமிழகம் எங்குமே மக்கள் எழுச்சி வெள்ளத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய பாக்கியம் என்று மணிமண்டபத்திலே வந்து இந்த வீர தமிழனுக்கு ஒரு மரியாதை செலுத்தினோம். நமக்கு தெரியும், வி ஓ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. ஒரு வழக்கறிஞராக, தமிழ் செம்மலாக பெயர் பெற்று எல்லாத்தையும் ஒரே நொடியில் உதறி தள்ளிவிட்டு பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து சுதேசி நேவிகேஷன் ஸ்டீம் கம்பெனி என்கின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து 1907 தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு வரை தன்னுடைய முதல் கப்பலை ஓட்டியவர். அதற்கு கிடைத்த பரிசு என்னவென்றால், அவர் அடக்குவதற்காக பிரிட்டிஷ் அரசர் கொடுத்தது இரட்டை ஆயுள் தண்டனை. அதையும் ஏற்றுக்கொண்டு கோயம்புத்தூர் ஜெயிலிலே செக்கிழுத்து செம்மலாக வலம் வந்து இப்போது தமிழகம் முழுவதும் அவருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே அவருடைய தேசியத்தையும் அவர் வைத்திருந்த ஆன்மீகத்தையும் பார்த்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அந்த எழுச்சியை நாங்களும் எடுத்துக்கொண்டு நிச்சயமாக நல்ல ஒரு தமிழகத்தை படைப்பதற்கு பாடுபடுவோம். அது ஆனால் இதை பற்றி நாம் நிறையா பேசியிருக்கோம். சட்டசபையில் கூட நேற்று நம்மளுடைய எம்எல்ஏக்கள் வந்து குரல் எழுப்பியிருக்கிறாங்க. இதற்காக தமிழக அரசு வந்து முரட்டு பிடிவாதமாக எந்த காரணத்திற்கும் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது எங்களுக்கு புரியவில்லை. நாங்கள் இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக 100,000 விநாயகரை எங்களுடைய வீட்டு வாசலிலே வைத்து நாங்கள் வழிபடப் போகின்றோம். 3 நாட்களுக்கு, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி எங்களுடைய வீட்டு வாசலிலே அது தனி மனித உரிமை. அது வழிபடுவதற்கு அரசு எந்த தடையும் செலுத்த முடியாது. 100,000 விநாயகரை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வீட்டு வாசலிலே வைத்து விநாயகருக்கு அந்த மரியாதை கொடுத்து விநாயகராகவல் ஓதி அந்த 3 நாட்களும் கூட சிறப்பாக செய்வோம். தமிழக அரசு மனதை மாற்றிக்கொள்வதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் அரசை எதிர்த்து ஒரு போராட்ட களத்திலே சென்று இந்த கொரோனா காலகட்டம் என்று அரசு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு சொல்லுகின்ற பேச்சை மரியாதை கொடுக்கின்றோம். அதே சமயத்திலே தெளிவாக சொல்லியிருக்கின்றோம், கட்டுப்பாடுகளை விதித்து இதை அனுமதி கொடுங்கள். புதுச்சேரியிலே அந்த மாநிலத்தினுடைய லெப்டினன்ட் கவர்னர் அவர்கள் கட்டுப்பாடுகளை விதித்து அனுமதி கொடுத்திருக்கின்றார். அதே போல மகாராஷ்டிராவிலே கட்டுப்பாடுகளை விதித்து அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். ஒரே ஒரு ஏசி ரூமில் உட்கார்ந்து கொண்டு அரசு அதிகாரிகளும் நம்முடைய முதலமைச்சரும் வெளியிலே வராமல் நாங்கள் நேரடியாக எதையும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வது ஒரு ஜனநாயக முறையிலே ஏற்றுக்கொள்ளத்தக்கது கிடையாது. அதே போல கொரோனா கூட நமக்கு தெரியும், 2வது அலை என்பது கட்டுக்குள் வந்து நம்மை விட அதிகமாக கொரோனா கேசஸ் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரம் அனுமதி கொடுக்கும் பொழுது, பாண்டிச்சேரி அனுமதி கொடுக்கும் பொழுது தமிழகத்தில் ஏன் கட்டுப்பாடுகள் விதித்து அனுமதி கொடுக்காமல் இருக்கின்றீர்கள்? அதனால் தனி மனித உரிமையாக 100,000 விநாயகரை எங்களுடைய வீட்டிலே வைத்து நாங்கள் பூஜை செய்து வாசலிலே வழிபடப் போகின்றோம். ஆனால் நாளைக்கு வந்து மீட்டிங் இருக்கு. நம்முடைய மாநில தேர்தல் ஆணையம் வந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் மீட்டிங் அழைத்திருக்கின்றார்கள். நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு இருக்கு. எங்களுடைய கட்சி சார்பாகவும் தலைவர்கள் செல்கின்றார்கள். மீட்டிங் முடிந்த பின்பு உங்கள்கிட்ட பேசுகிறோம். இந்த முழு வருடமே இந்த 75வது சுதந்திர தின ஆண்டாக மத்திய அரசு நரேந்திர மோடிஜி அவர்கள் உங்களுக்கு தெரியும் இது ஒரு அமிர்த் மகோத்சவாக அறிவித்திருக்கின்றார்கள். மகிழ்ச்சி திருவிழாவாக இந்த வருடம் முழுவதுமே அதற்காக மத்திய அரசில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா மினிஸ்டரியும் இந்த வருடம் முழுவதும் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. ஒருவர் இருவர் கிடையாது, வருடம் முழுவதுமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கூட சுதந்திர தினத்தன்னைக்கு 75 இடத்துல 75 தியாகிகள் நாங்கள் மரியாதை செய்தோம். அதே போல் நம்முடைய முக்கியமான தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறோம், எல்லா இடத்துலையும் போகிறோம், கட்டுரைகள் எழுதுகின்றோம், மக்கள்கிட்ட அதை பெரிய லெவல் எடுத்துகிட்டு போகிறோம். அதே சமயத்தில் மாநில அரசு வந்து இந்த மாதிரி கௌரவம் கொடுக்கறத வரவேற்கிறோம் நிச்சயமாக. அதாவது காலம் கடந்து போகவில்லை. இப்பொழுதும் கூட நம்முடைய விஓசி ஐயா அவர்கள் படித்த பள்ளி, நம்முடைய பாரதியார் ஐயா அவர்கள் படித்த பள்ளிக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் கொடுத்து அதை செப்பனே செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வரவேற்கிறோம், நடக்கும்.